வணக்கம். சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ரேஷன் கடைக்கு வந்து இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து என்ன நடக்க போகுது? இப்போ ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, அப்போ வந்து ஷேக்ஸ்பியர் பற்றி தெரியுமா, உனக்கு தெரிஞ்ச ரெண்டு போயம் சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் டிப்ளமா படிச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிகாம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மூன்று கோல்டன் ரூல் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சில மாணவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கு. சயின்ஸ்னு சொன்னோடனே அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் தெரியும், நல்லா பிடிக்கும் அப்படின்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வட்டத்தின் ஃபார்முலா என்ன, வட்டத்தின் சுற்றுள்ள ஃபார்முலா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வராங்க. செல்ஃப் இன்ட்ரொடக்ஸ்க்கு அப்புறம் மொதல் கொஸ்டினாக இது வந்தது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் பேருக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அனுப்பிச்சுறாங்க. ஏன், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அவங்க நீங்கள் ரிப்ளை பண்ணுற பதிலே அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும், உங்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்ட்டு. விஷயம் தெரியல அப்படின்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினோட அப்படியே அனுப்பிச்சுட்றாங்க. விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டுக்குள்ளே வேறுபாடாக கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? என்கிட்ட மட்டும்தான் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்களேன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படி அப்படின்ட்டு. மற்றபடி அவங்க வந்து சொதப்பலாம் செல்ஃப் நடக்குன்னு சொதப்பலாக சொல்லியிருந்தாங்கன்னா, சரி அவங்கள அவ்வளோதான் இவங்களுக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இதுதான் ரீசனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையை பற்றி நல்லா தரவாக தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அமைச்சரவை ரீசன் அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், உணவு வழங்கல் துறை அமைச்சர் யார், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் என்ன, எத்தனை மாநகராட்சி இருக்குது, தமிழ்நாட்டை பற்றி கொஞ்சம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்காகத்தான் இன்றைய காணொலி ஒன்றே ஒன்றா பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மட்டும் 21 மாநகராட்சிங்க. ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கடைசி மாநகராட்சி பேர் என்னென்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது சிவகாசி தான், சரிங்களா? மொத்தம் வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது, சரிங்களா? கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை தான் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குன்னா, ஹைகோர்ட் 25 ஹைகோர்ட் இருக்குது. கள்ளக்குறிச்சி வந்து மாவட்டம் வந்து 2019 ஜனவரியில் உருவாகிச்சு. செங்கல்பட்டு 2019 ஜூலை 18. தென்காசியும் அதே தேதியில் தான். திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் 2019 ஆகஸ்ட் 15. மயிலாடுதுறை மாவட்டம் வந்து மார்ச் 24, 2020. ஸோ இந்த டேட்டில் கூட கேட்குறாங்க, சரிங்களா? அதனால் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டத்தை நல்லா தெரிஞ்சுப்போங்க. கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் வந்து மயிலாடுதுறை. ஸோ இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எந்த இடத்துல உள்ளதுன்னா 7வது இடம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எங்கே இருக்குன்னா, சரி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2004 தான் தொடங்கப்பட்டாங்க. நமக்கு தெரியும் தமிழக உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் வந்து சென்னையில் தான் இருக்குது. தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர். தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் அவையாக மாற்றப்பட்டது அப்படின்னா 1986. சட்ட மேலவை கீழவை இருந்தது, ஒரே அவையாக எப்போ ஆக்குறாங்கன்னா 1986 தான். தமிழகத்தில் அதிக கல்வி உறுதி பெற்ற மாவட்டம் என்னென்னா கன்னியாகுமரி, 92.14%. தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் என்னென்னா சென்னை தான். தமிழகத்தில் எத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா 13 மாவட்டங்கள். எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னா 12 துறைமுகங்கள். தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபாவின் எண்ணிக்கை வந்து 18, லோக்சபா வந்து 39. குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி, 64.71. குறைந்த மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம்னா பெரம்பலூர். மக்கள் தொகை நெருக்கம் அது டென்சிட்டி சொல்லுவாங்க, அடர்த்தி வந்து சென்னை தான். தமிழகத்தின் மிக குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி. தமிழகத்தில் மிக குறைந்த பெண்கள் கொண்டோம், ஸோ பெண்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கிறது தருமபுரி. கல்வியறிவு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 80.33%. காடுகளின் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 17.58%. தமிழகத்தின் மாநில விலங்கு எதுனா வரையாடு தான். தமிழகத்தில் மூணு முக்கிய துறைமுகங்கள் என்ன, சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி.
முக்கிய ஆறுகள் எதுனா வைகை, தாமிரபரணி, பாலாறு, பவானி, காவேரி. சரிங்களா? முதல் சமத்துவபுரம் எப்போ தொடங்கப்பட்டாங்கன்னா மதுரையில் மேலக்கோட்டையில் வந்து 1997. தமிழக மாநில சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். தமிழ்நாட்டின் எல்லை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கே வங்காளிகளோட, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திரப்பிரதேசம், தெற்கே இந்திய பெருங்கடல். மாநில நடனம் எது அப்படின்னா பரதநாட்டியம். மாநில மரம் அப்படின்னா பனைமரம். மாநில பறவை அப்படின்னா மரகதப்புறா. சரிங்களா? மாநில மலர் வந்து செங்காந்தாள் மலர். ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து வில்லேஜ் எஸ்டேட்டுக்கும் சரி, ரேஷன் ஜாப்புக்கும் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு வராங்க. இது கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.